ரொம்ப டேஸ்டியா ஓகே சோ இவ்ளோ கிரேவியா வேண்டாம் நமக்கு ஆமா அப்படியே விடணும் கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகும் ஓகே கிரேவியா வேணங்கறவங்க இப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு and I think இது வந்து பெரிய உருளைக்கிழங்குல கூட பண்ணலாம் இருந்தாலும் இந்த பேபி பொட்டேட்டோஸ் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆமா சோ அது கோல்டன் பிரவுனா அது வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஆமா சோ ஃபைனலா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் கொத்தமல்லி அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் இது ஆட்டும் 2 மினிட்ஸ் தான் then we'll stop அந்த கலரை பாக்குறதுக்கு அழகா இருக்கு நல்ல அந்த ரெட் கலர் மசாலா அதோட இந்த கோல்டன் பிரவுன் பொட்டேட்டோ ஆமா யூசுவலி இந்த தந்தூரி கலர் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் இதுல வித்தவுட் எனி ஃபுட் ஏஜென்ட் கலரிங் ஏஜென்ட் உங்களுக்கு ஆமா யூ கெட் த குட் கலர் இன்னும் அந்த காஷ்மீரி சில்லி கடிச்சதுன்னா இன்னும் ரெட்டா கிடைக்கும் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் யூஸ்வலி இந்த மாதிரி டிஷ் ஒரு கான்ட்ராஸ்ட் பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிடலாம் சாப் பண்ணி போட்டுடலாம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடிக்கிறாங்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடிக்கலாம் ஆமாம் இதில் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு வெங்காயம் அந்த மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு வெரி சிம்பிள் டிஷ் ஸோ ஆலூ நவாபி ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த வாசனையே நல்லா இருக்கு அண்ட் அந்த மசாலா ஸ்மெல் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி இதுல வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை வெறும் அந்த இஞ்சி பூண்டு அந்த மிளகாயே வந்து நல்ல அந்த ஒரு ஸ்மெல் வந்துருக்கு ஒன்லி கெச்சப் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் திக்னஸ்க்காக கரெக்ட் ஓகே அண்ட் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும் நினைக்கிறேன் சோ டேஸ்ட் பண்ணலாமா அண்ட் ஸ்மால் பொட்டேட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு அண்ட் பொட்டேட்டோஸோட அந்த ஓரம்லாம் நல்லா அப்படி ஃப்ரை ஆயிருக்கு கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஆமாம் வெளியில் கிறிஸ்பாக இருக்கும் வாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஃப்ரை எப்படி ஃப்ரை பண்ணாலும் வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம ஊருக்கு அந்த குழம்புக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் கரெக்ட் அது சாம்பாராக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு கர்ட் ரைஸாக இருந்தால் கூட அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்குல பண்ணுற அந்த ஃப்ரை வந்து அந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாமே ரைஸோட வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சும்மா நெய் சாதம் பருப்பு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு கர்ட் ரைஸோட கொடுத்து அனுப்பினா கூட ஐ திங்க் எவ்ரிபடி வில் லவ் இட் நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது மேம் சோ இது ஒரு நார்த் இந்தியன் டிஷா இருந்தாலும் நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு சோ ஐ திங்க் வியூவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம பார்த்த ஆலூ நவாபி ரொம்ப டேஸ்டியா இருந்தது இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சைட் டிஷ் ஸோ கண்டிப்பா வீட்டில் சமைச்சு பாருங்க சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமா சமைக்கணும்னா நீங்களும் இங்கே வந்து சமைக்கலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப் உங்க வீட்டு முகவரி ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனச்சு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும் இப்போ பெண்கள்